நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாடு அரசுடைய சுகாதாரத்துறை மூலமாக புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற வேலைவாய்ப்பில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தொடர்ந்து நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். விருப்பம் வந்து அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் டிஎன்எம்ஆர்பின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆண்களுக்கான வேகன்சி தனியாகவும் பெண்களுக்கான வேகன்சி தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்கள் அனைத்துமே ஒரு நிரந்தர பணியிடம் தான். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 18,000 ரூபா பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க செலக்ஷன் இருக்க போகுது சரிங்களா. எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. ஸோ தயவுசெய்து இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மொபைலே நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. இந்த வேலையை பற்றி கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சொல்லக்கூடிய எம்ஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதன் மூலமாக தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்க சரிங்களா. ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் இதிலேயே இப்போ வந்தீங்க அப்படின்னா கீழே அதாவது ரெஜிஸ்டர்ட் அல்லது லாகின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமே இப்போ தான் எம்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். தென் அடுத்ததாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா. புதுசாக வர்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய யூஸ் ஐடி பாஸ்வேர்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இன்னிலேருந்து அதாவது 3 டிசம்பர்லேருந்து தொடங்கி 24 டிசம்பர் வரைக்கும் ஆக்டிவில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் என்னுடைய தகவலில் விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்காங்க நான் டீடைல் அட்வர்டைஸ்மெண்ட் இன்றைய தினம் 3 டிசம்பர் அனைத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் போன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. பதவியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய மேல் மற்றும் ஃபீமேல் தனித்தனியான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 தொடங்கி 56,900 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும் ஓகேங்களா. நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 76 பணியிடங்கள், 38 பணியிடங்கள் ஆண்களுக்கும் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலில் 38 பணியிடங்களாக மொத்தமாக 76 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒவ்வொன்றுக்குமான தனித்தனியான கம்யூனல் வைஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்கள் ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்துச்சுன்னா ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி எதுவும் வேகன்சிஸ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றார் போல் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. தென் அடுத்ததாக தனித்தனியான அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல 3 டிசம்பரில் தொடங்கி 24 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக தான் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 24 டிசம்பர் தான் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் ஓகேங்களா. தென் சேலரி ஆல்ரெடி சொன்னது தான். தென் இதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சாரி, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், அனைத்து பிரிவினருக்குமே அதிகபட்ச வயது வரும்ன்றது இல்லை. அதாவது 58 வயசு உள்ள தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி பிரிவினர் மட்டும் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐ மீன் ரிலாக்ஸேஷன் இல்லை, அவங்களுக்கு 30 வயசு உள்ளவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரி சேர்ந்தவங்க அனைவரும் 58 வயசு உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி மட்டும் 30 வயசு உள்ளவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. தென் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பதவிகளுக்கு அதாவது தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு கட்டாயம் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி 2.5 இயர்ஸ்க்கான ஒரு கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது போல மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இருக்கும். நீங்கள் 10th எடுத்த மார்க்கில் 20%, ப்ளஸ் டூவில் எடுத்த மார்க்கில் 30%, அண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பியில் எடுத்த மார்க்கில் 50%, ஓவராலாக சேர்த்து 100 மார்க்குக்கான ஒரு கட் ஆஃப் அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இருக்கும். தென் அதனை தொடர்ந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது இதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தென் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து எந்த விதமான இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ அது மாதிரி எதுவுமே கிடையாதுன்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. தென் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 300 ரூபாயும் அதர் கேண்டிடேட்ஸ் அதாவது பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து 600 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அல்ல அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலம் எப்படி அப்ளை பண்ணது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அது அது மாதிரியான ஒரு செப்பரேட் வீடியோ நான் கொடுக்குறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி அடுத்ததற்குடைய வேலை அரசாங்க தகவலில் தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.